வணக்கம். நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது இயல் ஒன்று திருப்புதல் தேர்வு ஒன்று இலக்கண பகுதியில் உள்ள வினாக்கள். முதலாவது வினா, உரார்க்கு என்பது டேஷ். ஆ, மொழி இறுதி செய்யுளிசை அளபடை. ஆ, மொழி இடை செய்யுளிசை அளபடை. இ, மொழி முதல் செய்யுளிசை அளபடை. இ, மொழி இறுதி சொல்லிசை அளபடை. விடையை கண்டறிந்தீர்களா? இதற்கான சரியான விடை ஆ, மொழி இடை செயலிசை அளபடை. இரண்டாவது கேள்வி, மாமா அம்மா இலக்கண குறிப்பு தருக. ஆ, உயிரளபடை. ஆ, ஒற்றளபடை. இ, சொல்லிசை அளபடை. இ, இன்னிசை அளபடை. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை ஆ, உயிரளபடை. மூன்றாவது கேள்வி, செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஷ். ஆ, ஒற்றளபடை. ஆ, சொல்லிசை அளபடை. இ, இன்னிசை அளபடை. இ, செய்யுளிசை அளபடை. விடையை கண்டறிந்தீர்களா? இதற்கான சரியான விடை ஆ, சொல்லிசை அளபடை. நான்காவது கேள்வி, பொருத்தமான சொற்றொடரை தேர்வு செய்க. ஆ, உயிர்மை நெடில் ஏழும் அளபெடுப்பது ஒற்றளபடை. ஆ, மெய்யெழுத்துக்களும் ஆயுத எழுத்துக்களும் அளபெடுப்பது ஒற்றளபடை. இ, பத்து மெய்யெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஒற்றளபடை. இ, உயிர் நெடில் ஏழனுக்கு குறில் அளபெடுப்பது ஒற்றளபடை. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ, பத்து மெய்யெழுத்துக்கள் மற்றும் ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஒற்றளபடை. ஐந்தாவது கேள்வி, அளபெடை பிரித்து எழுதுக. ஆ, அள கூட்டல் எடை. ஆ, அளவு கூட்டல் எடை. இ, அளபு கூட்டல் பெடை. இ, அளபு கூட்டல் எடை. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ, அளபு கூட்டல் எடை. ஆறாவது கேள்வி, வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வருவது டேஷ். ஆ, தனிமொழி. ஆ, பொதுமொழி. இ, தொடர்மொழி. இ, கூட்டுச்சொல். விடையை கண்டறிந்தீர்களா? இதற்கான சரியான விடை இ, தொடர்மொழி. ஏழாவது கேள்வி, எட்டு இலக்கண குறிப்பு தருக. ஆ, தனிமொழி. ஆ, தொடர்மொழி. இ, பொதுமொழி. இ, எழுத்து மொழி. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ, பொதுமொழி. எட்டாவது வினா, வேயும் கை என்ற தொடர்மொழியை பொதுமொழியாக மாற்றுக. ஆ, கை. ஆ, வேயும். இ, வேக்கை. இ, வேங்கை. விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை இ, வேங்கை. ஒன்பதாவது வினா, பெரு டேஷ் பெயர். ஆ, தொழில் பெயர். ஆ, விகுதி பெற்ற தொழில் பெயர். இ, எதிர்மறை தொழில் பெயர். இ, விகுதி பெறாத தொழில் பெயர். விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ, விகுதி பெறாத தொழில் பெயர். பத்தாவது கேள்வி, எழுத்து டேஷ் வகைப்படும். ஆ, ஒன்று. ஆ, மூன்று. இ, இரண்டு. இ, நான்கு. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ, இரண்டு. முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆ, இருபது. ஆ, முப்பது. இ, பத்து. இ, பன்னெண்டு. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை ஆ, முப்பது. பனிரெண்டாவது கேள்வி, அளபெடை டேஷ் வகைப்படும். ஆ, இரண்டு. ஆ, மூன்று. இ, ஒன்று. இ, நான்கு. விடை தெரிந்ததா?
இதற்கான சரியான விடை அ இரண்டு. பதிமூன்றாவது கேள்வி, உயிரலபடை டேஷ் வகைப்படும். அ மூன்று, ஆ நான்கு, இ ஒன்று, இ ஏழு. விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை அ மூன்று. பதினான்காவது கேள்வி, செய்யுளிசை அலபடையின் வேறு பெயர் டேஷ். அ சொல்லிசை அலபடை, ஆ இன்னிசை அலபடை, இ இசை நிறை அலபடை, இ ஒற்றலபடை. விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை இ இசை நிறை அலபடை. பதினைந்தாவது கேள்வி, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது டேஷ் எனப்படும். அ எழுத்து, ஆ வகை, இ சொல், இ பெயர். விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ சொல். பதினாறாவது கேள்வி, மொழி டேஷ் வகைப்படும். அ மூன்று, ஆ நான்கு, இ ஐந்து, இ இரண்டு. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை அ மூன்று. பதினேழாவது கேள்வி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருளை உணர்த்துவது டேஷ். அ பொதுமொழி, ஆ தனிமொழி, இ மொழி, இ தொடர்மொழி. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ தொடர்மொழி. பதினெட்டாவது கேள்வி, அந்தமான் என்பது டேஷ். ஆ தனிமொழி, ஆ தொடர்மொழி, இ செம்மொழி, இ பொதுமொழி. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ பொதுமொழி. பத்தொன்பதாவது கேள்வி, ஏதேனும் ஒரு தொழிலை உணர்த்தும் பெயர் டேஷ். ஆ ஆகு பெயர், ஆ அலப்படை, இ தொழில் பெயர், இ சொல். விடை தெரிந்ததா? இதற்கான விடை இ தொழில் பெயர். இருபதாவது கேள்வி, நடவாமை என்பது டேஷ். ஆ எதிர்மறை தொழில் பெயர், ஆ சொல்லிசை அலபடை, இ தொழில் பெயர், இ விகுதி பெற்ற தொழில் பெயர். சரியான விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை ஆ எதிர்மறை தொழில் பெயர். இருபத்தி ஒன்றாவது கேள்வி, விகுதி பெறாமல் பகுதி மட்டும் வந்து தொழிலை உணர்த்துவது டேஷ். ஆ முதல் நிலை தொழில் பெயர், ஆ விகுதி பெற்ற தொழில் பெயர், இ தொழில் பெயர், இ எதிர்மறை தொழில் பெயர். விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை அ முதல் நிலை தொழில் பெயர். இருபத்தி இரண்டாவது கேள்வி, தொழிலையும் தொழில் செய்பவரையும் உணர்த்துவது டேஷ். அ தொழில் பெயர், ஆ வினையாளனையும் பெயர், இ வினைச்சொல், இ எதிர்மறை தொழில் பெயர். விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை ஆ வினையாளனையும் பெயர். இருபத்தி மூன்றாவது கேள்வி, தமிழ் எழுத்துக்களின் தன்மையை விளக்கி சொல்வது டேஷ் இலக்கணம். ஆ சொல், ஆ பொருள், இ யாப்பு, இ எழுத்து. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை இ எழுத்து. இருபத்தி நான்காவது கேள்வி, இலக்கணம் என்றால் என்ன? ஆ மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது, ஆ மொழியை பிழையுடன் பேசுவது, இ முன்னோர்கள் கூறிய தவறை சுட்டிக்காட்டுவது, இ பிழையுடன் எழுதுவது.
விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை ஆ. மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் துணை செய்வது. 25வது கேள்வி. ஒரே வினையடி பல டேஷையும் பெற்று வரும். ஆ. பகுதியை, ஆ. விகுதியை, ஈ. வினையை, ஈ. பெயரை. விடை ஆ. விகுதியை. 26வது கேள்வி. கேட்டான், மகிழ்ந்தான் வினையால் அணையும் பெயராக மாற்றுக. ஆ. கேட்டல், மகிழ்தல். ஆ. கேள், மகிழ். ஈ. கேட்டவன், மகிழ்ந்தான். ஈ. கேட்டதாம், மகிழ்ந்தான். விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை ஈ. கேட்டவன், மகிழ்ந்தான். 27வது கேள்வி. வாழ்தல் இதில் பயின்று வந்துள்ள விகுதி என்ன? ஆ. தல், ஆ. அல், இ. மை, இ. சி. விடை தெரிந்ததா? இதற்கான விடை ஆ. தல். 28வது கேள்வி. சிரித்தால் எதிர்மறை தொழில் பெயராக மாற்றுக. ஆ. சிரித்து, ஆ. சிரித்தவை, ஈ. சிரிப்பு, ஈ. சிரிக்காமை. விடை தெரிந்ததா? இதற்கான சரியான விடை ஈ. சிரிக்காமை. 29வது கேள்வி. கெட்டான் முதல் நிலை தெரிந்த தொழில் பெயராக மாற்றுக. ஆ. கேடு, ஆ. கெட்ட, ஈ. கெட்டான், ஈ. கெடுகின்ற. விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை ஆ. கேடு. 30வது கேள்வி. செலவு, வரவு, மகிழ்வு இவை டேஷ் பெயர்கள். ஆ. தொழில் பெயர்கள், ஆ. வினையால் அணையும் பெயர்கள், ஈ. அளபெடை, ஈ. மொழி. விடை கிடைத்ததா? இதற்கான சரியான விடை ஆ. தொழில் பெயர்கள். இந்த பதிவின் மூலம் நீங்கள் பயனடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவோடு உங்களுடன் நேஹா.